நாகை அருகே ஆவராணி கிராமத்தில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற பழமை வாய்ந்த அனந்த பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலை அடுத்த ஆவராணி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி சமேத அனந்த பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து வாஸ்து சாந்தியுடன் முதல் கால பூஜையுடன் பூரண ஆகுதி நடைபெற்றது. இன்று 2ஆம் கால யாகசால பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூரண ஆகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது. பட்டாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.